हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इन द वीडियो ले नंबर 9 टू 10 कार्स வந்து பார்க்கலாம் सो लास्ट वीडियोस ல வந்துட்டு सो सिंगल सिंगल காரா தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் सो இந்த வீடியோல வந்து நிறைய பட்ஜெட் காஸ் லிஸ்டோட सो கண்டினியூ ஒரு 9 டு 10 கார்ஸ் வந்து வீடியோவை பார்க்கலாம் सो வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க सो கண்டிப்பா सो ரிபீட்டட் கார்ஸ் கிடையாது எல்லாமே நியூ அப்டேட்டட் கார்ஸ் தான் இது सो கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனல் எதிர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற レッド கலர் ஐகான் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற எந்த ஒரு நியூ அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கனா Chevrolet Aveo இந்த Chevrolet Aveo இந்த வண்டியோட மாடல் வந்து பாத்தீங்கனா 2006 மாடல் இந்த வண்டியோட ஓனர் வந்து பாத்தீனா இது வந்து செகண்ட் ஓனர் கார் சோ இந்த வண்டிக்கு பேப்பர்ஸ் வந்து பாத்தீனா எல்லா பேப்பர்ஸ்மே வந்துட்டு அப் டு டேட் வந்து கரண்ட்ல இருக்கு நெக்ஸ்ட் ஏசி இருக்கு ஏசி வந்து பாத்தீனா நல்ல கண்டிஷன்ல வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு பவர் ஸ்டீரிங் ஆப்ஷன் இருக்கு பவர் விண்டோஸ் இருக்கு மியூзик சிஸ்டம் வந்து நல்ல கண்டிஷன்ல வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பாத்தீனாலோ சோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான் வண்டியோட டயர்ஸ் கண்டிஷன் எடுத்துட்டாலும் குட் கண்டிஷன்ல இருக்கு ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன் சோ இந்த வண்டியோட அவேலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்தினா சிவகாசி ஹவுசிங் போர்டு இது வண்டியோட அவேலபிள் பிளேஸ் சோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு பார்த்தினா 155000 இந்த வண்டியோட பிரைஸ் சோ இந்த வண்டியோட அவேலபிள் பிளேஸ் வந்து சிவகாசி சொல்லிருந்தேன் சோ இந்த வண்டியை பத்தி மற்ற டீடைல்ஸ்க்கு நீங்க டைரக்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஓனர் நம்பர் கால் பண்ணீங்கனா சோ இந்த வண்டியை பத்தி இன்னும் சில டீடைல்ஸ் வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சிக்கலாம் वीडियो नम अत पाकपर कार वह पातना इंडिका इत टाटा इंडिका इत वो मॉडल वह पातना 2011 मॉडल सो पक ओन बोर्ड ओन बोर्ड वंटी सो वी की इंशूरस वह पातना सो करंट एक्सपीरी आंटो वील्स वह पातना नालू वीलुमें पातना अलॉय वील्स सो ना रन्निंग कंडीशन सो इत वो मोतम एवं किलोमीटर वो ड्राइव पड़ा 93000 किलोमीटर वे वी वो ड्राइव पड़ा सो इत वो इंटीरियर आउटलुक ரெண்டுமே வந்து பாத்தீனா நல்ல கண்டிஷன்ல இருக்கு நெக்ஸ்ட் ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன் சோ நல்ல மெயின்டனன்ஸ் இந்த கார் சோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கனா 135000 இந்த வண்டியோட பிரைஸ் சோ இந்த வண்டியோட அவேலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பாத்தீங்கனா திருச்சி சோ மத்த இன்ஃபர்மேஷன் இந்த வண்டியை பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க டைரக்டா ஓனர் நம்பர் கால் பண்ணீங்கனா சோ மத்த டீடைல்ஸ் வந்து நீங்க கிளியரா தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கனா மாருதி ஆல்டோ எலக்ஸ்ஐ இந்த மாருதி ஆல்டோ எலக்ஸ்ஐ இது வந்து பாத்தீனா வெரி குட் கண்டிஷன் வண்டி இது வண்டியோட மாடல் வந்து பாத்தீனா 2007 மாடல் சோ கண்டிஷன் வந்து பாத்தீனா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் சோ இந்த வண்டியோட டயர்ஸ் வந்து பாத்தீனா நாலு டயர்ஸ்மே வந்து நியூ டயர்ஸ் தான் சோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பாத்தீனா இது வந்து 3rd ஓனர் லோக்கல் ஆர்டிஓ தான் 3rd ஓனர் இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா ஏசி வந்து நல்ல கண்டிஷன்ல வந்து வர்க் ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீனா பவர் ஸ்டீரிங் இருக்கு ஸோ பெயிண்ட்டு கூட பார்த்தினாலும் ஒரிஜினல் பெயிண்ட் தான் ஸோ அடிஷ்னலாக இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை ஸோ வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பார்த்தினாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது அவுட்லுக் வந்து பார்த்தினாலும் ஒரு டென்டோ ஸ்காட்சஸ் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு வந்துட்டு வெரி குட் கண்டிஷன் வண்டி இது ஸோ நல்ல மெயின்டெனன்ஸும் கூட ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 115000 இந்த வண்டியோட ப்ரைஸ் ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் மற்ற டீடைல்ஸ்க்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோசிங் இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோசிங் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் குட் கண்டிஷன் வண்டி இது ஸோ வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2005 மாடல் ஸோ வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார் தான் ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் வண்டி இது வண்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வண்டியோட டயர்ஸ் கண்டிஷன் எடுத்துகிட்டாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன் என்ஜின் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85000 ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் மற்ற டீடைல்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி என்ன சில டீடைல்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 இந்த ஹுண்டாய் i10 இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேமிலிக்கு வந்துட்டு லக்ஸரி வெஹிக்கிள் இது ஸோ நல்ல கண்டிஷன் வண்டியும் கூட இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல் ஸோ இந்த வண்டியோட
டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயர்ஸுமே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான். ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்ஸுமே வந்துட்டு அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. வண்டியோட டயர்ஸ் கண்டிஷன் வந்து நியூ டயர்ஸ் தான். ஸோ அதுவும் குட் கண்டிஷனில் இருக்குது. ரன்னிங் கண்டிஷனும் வெரி குட் ரன்னிங் கண்டிஷன். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 175,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அடிஷ்னலாக இந்த வண்டிக்கு வந்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது. ஸோ வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டீம். இந்த எஸ்டீம் இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கார் இது. வண்டியோட ஃபியூயல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டீசல் இன்ஜின். ஸோ வண்டியோட மாடல் மட்டும் நீங்கள் ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக கேட்டுக்கலாம். அடுத்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்பெனி ஃபிட்டட் இன்ஜின் இருக்குது. ஸோ அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, குட் ரன்னிங் கண்டிஷனும் கூட. ஸோ குட் மெக்கானிக்கல் கண்டிஷன், நல்ல மைலேஜும் வண்டி வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ வண்டி வந்து அவைலபிள் பிளேஸ் வந்து கோயம்புத்தூர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டயர்ஸ் கண்டிஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டும் எடுத்துட்டாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ அந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 49,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி மட்டும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹுண்டாய் சாண்ட்ரோ பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2002 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்துட்டு கரண்ட்டில் இருக்குது, அப் டு 5 இயர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்துட்டு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, நெக்ஸ்ட்டு பவர் விண்டோஸ் இருக்குது, வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அலாய் வீல்ஸ் ஃபெசிலிட்டி. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ், இந்த வண்டியை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா நிசான் டட்சன். இந்த நிசான் டட்சன் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2014 மாடல். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து எங்கன்னு பார்த்திங்கன்னா மதுரை. வண்டியோட மாடல் வந்து 2014 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 50,600 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் இருக்குது, 1.5 பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் லாக் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது, சென்டர் லாக் சிஸ்டம். ஸோ இதுவும் இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல் ரெகுலராக, ரீசெண்டாக சர்வீஸும் முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் குட் கண்டிஷன் வண்டி இது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அண்டு ஃபைனான்ஸ் கூட இந்த வண்டிக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ அவைலபிள் பிளேஸ் வந்து மதுரை தான். மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா இண்டிகோ. இந்த டாடா இண்டிகோ இந்த வண்டியோட மாடல் வந்து 2008 மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ எல்எஸ் இது. ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்சூரன்ஸ் வந்து அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. டயர்ஸோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து குட் கண்டிஷனில் இருக்குது, ஸ்மூத் இன்ஜின் கண்டிஷன். ஸோ இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 90,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜ் கூட பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு வந்து 22 கிலோமீட்டர் வந்து அதுக்கு மேலேயும் கொடுத்துட்ருக்கு. அடிஷ்னலாக இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்து பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ், மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக ஆன நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா இண்டிகோ. இந்த டாடா இண்டிகோ இந்த வண்டியோட மாடல் வந்து 2006 இது. ஸோ லாஸ்ட் வந்து 2007 இது. சிங்கிள் ஓனர் கார் தான். ஸோ டயர்ஸோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 50% வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் கார் இது. வண்டியோட வீல்ஸ் கூட பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸ் தான். ஸோ டயர்ஸும் வந்து பார்த்தினாலும் குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஓவரால் வண்டியோட கண்டிஷனே எல்லாமே வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டர் ஸ்காட்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ரன்னிங் கண்டிஷனும் வெரி ஸ்மூத் ரன்னிங் கண்டிஷன். வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ், மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம்.
ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 காசு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 காசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில பட்ஜெட் காஸ்ட் லிஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குன்றது நம்புகிறேன். ஸோ வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.